ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு என்ஆர்ஐ பீப்புளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன். இன்னைக்கு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ்க்கு கிராஜுவேஷன் மஸ்ட் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால் இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து இங்கே இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எடுத்த முடிவு கிடையாது, இது வந்து ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிகள் எடுத்த முடிவு. ஸோ ரீஇன்சூரர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஐசிசி ப்ரூடென்ஷியல் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க. இவங்க எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும்போது ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. ஸோ 50 லேக்ஸுக்கோ இல்லை 1 crore-க்கோ மேலே போகும் பொழுது அந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து இந்த கிளைம்ஸ் எல்லாம் செட்டில் பண்ண போகிறாங்க. அதுக்கு இவங்க ஒரு ப்ரீமியம் வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸில் புதுசாக ரூல்ஸ் வந்திருக்கு. இது எதனால் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி லாஸ்ட் 1 இயரில் கோவிட்னால நிறைய இறப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்போ நிறைய கிளைம்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த கிளைம்ஸில் மேபி கிராஜுவேட்டாக இருந்தவங்க வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய டேட்டா படி ப்ராப்பராக வேக்சினேஷன்ஸ் போட்டிருந்துருக்கலாம். அதனால வந்து டெத் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸில் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால இப்போ வந்து என்ஆர்ஐஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக கிராஜுவேட்டாக இருந்தால் தான் பாலிசி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக +2+ டிப்ளமோ அப்படிங்கும்போது 12 இயர்ஸ் + 3 இயர்ஸ் வந்து எஜுகேஷன் வந்துடுது. அப்போ 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்தால் கிராஜுவேட்டுக்கு ஈக்குவல் அப்படின்ற நான் ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அது வந்து தப்பான ஒரு விஷயம், அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. +2+ டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே அதை கிராஜுவேட்டாக கன்சிடர் பண்ணுறதில்ல. கிராஜுவேட் அப்படின்னா பிஏ பிகாம் இல்லை பிஇ படிச்சிருந்தா மட்டும்தான் கிராஜுவேட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சிருந்தாலும் கிராஜுவேட்டாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் இந்த ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஆனால் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்ஐசியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்ஐசியில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து எல்ஐசியில் டெக் டேர்மில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பட் டெக் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது. பட் இல்லை உங்களுக்கு வந்து டெக் டேர்ம் வேணாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா, எல்ஐசியில் ஜீவன் அமர் அமுல்யான்ற பாலிசிகள் இருக்குது. அதில் ஜீவன் அமரில் பாலிசியில் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக ப்ரைவேட் கம்பெனிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ. நெக்ஸ்ட் விஷயம் நான் பார்க்க போகிறது ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி வந்து இந்தியன் பீப்புளாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது அது ஹெல்த் இன்சூரன்ஸாக எடுக்கலாம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸாக எடுக்கலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ பீப்புளுக்கு ஜிஎஸ்டிக்கு நீங்கள் வந்து வெய்வர் வாங்கிக்கலாம். சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து பே பண்ணும்போதே உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வெய்வர் நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் சில கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி பாலிசிலாம் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் வந்துட்டு கிரெடிட் கார்ட்லேயோ எஸ்பி அக்கௌண்ட்லேயோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்லலாம் பே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு அப்ராட் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு வேணும். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து 1 வருஷம் மட்டும் கிடையாது, வருஷம் நீங்கள் அடுத்த 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து என்ஆர்ஐயாகவே இருக்கீங்கன்னா வருஷம் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். அப்படி பே பண்ணிங்கன்னா வருஷம் என்ஆர்ஐக்கான ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து மெடிக்கல் டெஸ்ட். என்ஆர்ஐ அப்படிங்கும்போது இன்றைக்கி எல்லா கம்பெனிகளையும் கம்பல்சரியாக மெடிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, ட்ராவலில் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க பட் உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய என்ஆர்ஐ பீப்புளுக்கு அங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து வருஷம் நீங்கள் ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து சில பேருக்கு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் இருக்குது, ஒரு 10 டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ராட்லேயே நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். ஸோ கிளைம் பண்ண முடிஞ்சுன்னா அது கிளைம் பண்ணிக்கலாம். பட் கிளைம் பண்ண முடியலன்னா உங்களுடைய காஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு அவசரம் இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸில் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னா இந்தியாவில் வரும்போது மெடிக்கல் டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண உடனே போய் மெடிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரீ மெடிக்கல்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலையோ கிளினிக்லையோ போயிட்டு நமக்கு சுகர் லெவல் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேசிக் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள்.
ஸோ பேசிக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நார்மல் லெவலில் இருந்துன்னா உடனே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எங்கேயாவது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வந்து டயபிட்டிஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க, முடிஞ்ச வரைக்கும் மெடிசன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸோ அது கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாமலே ஏதாவது மைனராக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ மெடிக்கலே செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும். உங்களுக்கு இது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறீங்க இன்சூரன்ஸ்க்காக அப்படின்னா எங்கேயாவது கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டயபிட்டிஸ் இருக்குது இல்லை பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் கொஞ்சம் அதிகரிப்பாங்க. இல்லை ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா பாலிசியை 6 மந்த்ஸுக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இது போஸ்ட்போன் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, பணம் திரும்ப வந்துடும் நமக்கு, 6 மாதம் கழிச்சு திரும்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டா எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நீங்கள் பஜாஜில் அப்ளை பண்ணுறீங்க, அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க, 6 மாதம் கழிச்சு வாங்கன்னு போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து திரும்ப பஜாஜில் அப்ளை பண்ணாமல் மேக்ஸ் லைஃப்பில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட டேட்டா இருக்கும், வேற ஏதாவது கம்பெனியில் இந்த பேன் கார்டு இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து மேட்ச் ஆயிருக்கா, எங்கேயாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு அவங்ககிட்ட டேட்டா இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக்காக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அண்ட் கண்ட்ரோலை வச்சுக்கோங்க. கண்ட்ரோலை வச்சுக்கிறது என்றைக்குமே நல்லது தான், மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, என்றைக்குமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது தான் நம்முடைய ஹெல்த்தை. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ட்ராவல். இன்றைக்கி வந்து கோவிட்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மி ஆகிட்டாலுமே கூட இன்னும் சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்க்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் வந்திருந்தாங்க பாலிசி எடுக்கிறக்காக, ஒரு கிளையண்ட்டு பாலிசி எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இஷ்யூன் ஸ்டேஜில் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ராட் போயிட்டாங்க. ஸோ பாலிசி வந்து இஷ்யூன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ராவல் பண்ணதுனால அந்த பாலிசியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து சில கம்பெனியில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்ராட்ல இருந்தாலும் பாலிசியை அந்த கம்பெனியில் அப்ளை பண்ண முடியும், அதனால அதே கம்பெனியில் திரும்ப அப்ளை பண்ணி பாலிசியை வந்து இஷ்யூன்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம். ஸோ சில கம்பெனியில் சில ரூல்ஸ் இருக்குது, அதை வந்து கிளியராக கேட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு பாலிசி அப்ளை பண்ணணும், ஏன்னா சில கம்பெனியில் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து 15 நாளுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பாலிசி வந்து நீங்கள் இஷ்யூன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பாலிசி எடுங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ். இப்போதைக்கு என்ஆர்ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ரைடர் ஆப்ஷனுமே கிடையாது. வெயூரா ப்ரீம் ரைடர் எடுக்க முடியாது, ஏடிபி ரைடர் எடுக்க முடியாது, கிரிட்டிகல்னஸ் ரைடர் கூட எடுக்க முடியாது. ஸோ பிளெயின் வெண்ணிலா பேசிக் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்க முடியும். ஃபியூச்சரில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து இன்கம். ஸோ இன்கம் வந்து குறைஞ்சது ஒரு 10 லாக்ஸ் இருந்தால் தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் ப்ரூஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். இப்போ இன்கம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியுடைய பேஸ்லிப் நமக்கு வேணும். பேஸ்லிப் மட்டுமே இருந்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்காது, கடந்த 3 மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி வந்து ப்ராப்பராக கிரெடிட் ஆகிருக்கணும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கிரெடிட் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நடுவில் ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் உங்கள் சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் 2 டோஸுமே நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தால் மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது சில்லி ரீசனால் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எங்கள் மூலமாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.